பல்ல எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறது, யாரெல்லாம் காலையில தினமும் பல்லு விளக்குறீங்களோ உங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் வரும். காலையில பல்லு விளக்க கூடாது, அவ்வளவுதான். நான் கேக்குறேன், காலையில பல்லு விளக்குறீங்களே, பல்லு விளக்கணும்னா பல்லு சுத்தமாயிச்சா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, பல்லு கெடுத்துட்டீங்களா? பல்லு எவ்வளவு சுத்தமா இருந்துச்சு? மிஞ்சி மிஞ்சி போனா 5 மினிட்ஸ். பால் சாப்பிடுறோம், அப்புறம் காலை டிஃபன் சாப்பிட்றோம், வடை போண்டா ஊத்தப்பம் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், சாயந்தரம் பால் சாப்பிட்றோம், வளர்த்து சாப்பிட்டு இருக்கிறோம். நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றோமா? நைட்டு 12 மணிக்கு யோசிச்சு பாருங்க, காலையில 7 மணிக்கு பல்லு விளக்கணும், 7:05 நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்டே இருந்தோம், பல்லு கெடுத்துட்டே இருந்தோமா? நைட்டு 12 மணிக்கு அப்படியே போய் படுத்து தூங்கிடுவோம், என்ன ஆகும்? காலிலிருந்து கெடுத்த பல்லு அந்த குப்பை குப்பை எல்லாமே இருக்குமா? அப்படியே தூங்கிடுவீங்களா? நீங்க படுத்து தூங்கணும்னு வாய் மூடிருப்பீங்களா? பகல் ஃபுல்லா வாய் திறந்து பேசிட்டே இருக்கோமா? காத்து உள்ள போகுதா? அப்போ ஒரு ஸ்மெல் தப்பிச்சுக்கலாம். நைட்டு 12 மணிக்கு படுத்தோன்ன, 10 மணிக்கு படுத்தோன்ன, வாய் மூடினோன்ன, வாய்க்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகும். இந்த காலையில் சாப்பிட்ட பொருள் தங்கியிருக்கும் இல்லையா, பேட் ஸ்மெல். அப்ப என்ன பண்ணும்? நம்ம வாய்க்குள்ள, எகிருக்குள்ள, பல்லுக்குள்ள கிருமிகள் இருக்கும், அதை தூங்கிட்டு இருக்கும் பகல் ஃபுல்லா. நீங்க எப்ப தூங்கிட்டீங்க, என்ன பண்ணும்? ஏய், பேட் ஸ்மெல் வந்துருச்சு, ஐயா தூங்கிட்டாரு, வாங்க அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி வரும். வந்து அதுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு பல்லெல்லாம் உடைச்சி எகிரெல்லாம் உடைச்சி எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அது காலையில 3 மணி 4 மணிக்கு அது போய் தூங்கிடும். அது வேலை முடிஞ்சுது. நீங்க அதுக்கப்புறமா சாவகாசமா எழுந்திரிச்சு பல்லெடுக்கலாம், என்ன பிரயோஜனம்? உங்க வீட்டுல எலி இருக்கு இல்லையா? பகல் ஃபுல்லா உங்க வீடு, நைட்டு ஃபுல்லா எலியோட வீடு. எலி எல்லாரும் தூங்கும்போது பார்த்துட்டே இருக்கும், தூங்கி முடிச்சுடும். அது வாட்டி ஜாலியாக நம்ம மேலேயே கிரி குதிச்சு உள்ளே போய் அது சமையல் போய் சாப்பிடும், பழம் சாப்பிடும், தக்காளி சாப்பிடும், எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வீட்டுக்கு போயிருதா? நைட்டு தூங்கும்போது கேமரா செக் பண்ணி பாருங்க, எலி கொண்டு வீட்டு அப்படியே பூந்து விளையாண்டுருக்கோம். அந்த மாதிரி நைட்டு தூங்கும்போது தான் வாய்ப்புள்ள கிருமிகள் வேலை செய்யுது. அப்போ என்ன பண்ணணும்? நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு தூங்கினாதான் பல்லு சுத்தமாகும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பல்லு விளக்கிட்டு படுத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பல்லு சுத்தமா இருக்குமா? கிருமி எதுவும் வேலை செய்யாதா? பகல்ல பல்லு விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, சும்மா வாய் குளிச்சா போதும். தேவைப்பட்டா காலையில ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பல்லு விளக்குங்க, நைட்டு தான் ப்ராப்பர் பல்லு விளக்கணும். நைட்டு பல்லு விளக்கிட்டு படுத்தா 2 பெனிஃபிட்டு. வேப்பங்குச்சியில பல்லு விளக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பங்குச்சியில பல்லு விளக்குறதுன்னா வேப்பங்குச்சி எடுத்து தேய்தே தேயக்கூடாது. வேப்பங்குச்சிய வாயில வச்சு மென்னு அந்த சாரை மட்டும் எடுத்துட்டு அது இருக்கிற குப்பை நாரெல்லாம் குப்பையில போட்டுக்கணும். அந்த சாரை மட்டும் வாயில இருக்கும் இல்லையா, அப்ப விரல் வச்சு விளக்கணும், இல்ல பிரஷ் வச்சு விளக்கணும். பல பேர் தப்பா புரிஞ்சு வேப்பங்குச்சி வச்சு நல்லா தேய் உள்ள விட்டு ஆட்டி என்ன அதுக்கு சொல்லிக்கணும். வேப்பங்குச்சி சாருல பல்லு விளக்கணும், வேப்பங்குச்சியில பல்லு விளக்கூடாது. பல்லு சேஃபா விளக்கணும், மட்டும் சுத்தக்கூடாது. அப்புறம் பிரஷ்ல பல்லு விளக்கும் பொழுது இப்படி இப்படி விளக்கக்கூடாதுங்க, இப்படி இப்படி விளக்கணும். மேலிருந்து கீழே, கீழிருந்து மேல, உள்ள விட்டு உள்ளிருந்து கீழிருந்து மேல, மேலிருந்து கீழ, இப்படி கீழே மேலதான் பல்லு விளக்கணும். இப்படி இப்படி பல்லு விளக்கூடாது. அதுவும் பல்லு விளக்குறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நான் கேக்குறேன், கக்கூஸ் எவ்வளவு நேரம் கழுவுவீங்க? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழுவுவீங்களா? கக்கூசுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, இந்த பல்லுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகும். பல்லு எவ்வளவு சுத்தமா தான் இருக்கும், ஒண்ணு பெருசா ஒண்ணு இருக்காருங்க. லேசா ஒரு தடவை தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும், ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம். சில பேர் பண்ணுவாங்க, பல்லு அப்படி எடுத்து ஒரு 1.5 மணி நேரம் போட்டு தேய்க்கும் போதே எல்லா நோயும் வந்துடும். எண்ணெய் வாய்க்கு பிடிச்சி நைட்டு தூங்கறதுனால எண்ணெய் ஊத்தி வாய்க்கு பிடிச்சி படுங்க. என்ன என்னாலும் வாய்க்கு பிடிக்கிறது இல்லைங்களா? அது ஒரு நாளைக்கு 3 தடவை போனா தப்பு இல்லைங்க, சைடு எஃபெக்டே இல்லாதது. நல்ல குணப்படுத்து எல்லா நோயும், சைடு எஃபெக்டே கிடையாது. எவ்வளவு தடவை பிடிச்சிக்கலாம். பல்லு விளக்குறதுக்கு அப்புறமா